ஐஸ்வர்யா ஜீவாசுதேவன். ஸோ இன்றைக்கி வந்து நான் வந்து என்ன பண்ண போகிறேன்னா, நான் வந்து கௌதம் பர்த்டேக்கு வந்து ஒரு சர்ப்ரைஸ் பண்ண போகிறேன். சர்ப்ரைஸ் இந்த சென்ஸ், நான் ஒரு கிஃப்ட் வாங்க போகிறேன். அது வந்து கௌதமுக்கு தெரியாத ஒரு கிஃப்ட்டு. ஸோ வந்து நான் அதனால தான் கௌதம் வந்து கீழே சாப்பிட போனோன்னே நான் வந்து இந்த வீடியோ அவசரமாக எடுக்கிறேன். இப்போ வந்து நான் கிஃப்ட் வாங்க போகிறேன் கம்மிங் சண்டே கௌதமோட பர்த்டே அக்டோபர் 3. ஸோ நான் இப்போ வந்து கிஃப்ட் வாங்க போகிறேன். கௌதம் கிட்டே வந்து நான் ஐப்ரோ எடுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு போகிறேன். ஸோ ஐப்ரோ எடுத்துகிட்டு நான் அப்படியே வந்து நான் வந்து கிஃப்ட் வாங்க போகிறேன். ஸோ நான் என்ன கிஃப்ட் வாங்க போகிறேன்னா, கௌதம் வந்து கௌதமுக்கு வந்து கம்மல் போடுறதுக்கு வந்து ரொம்ப பிடிக்கும். எனக்கு வந்து என் கௌதம் கம்மல் போட்டால் ரொம்ப பிடிக்கும். ஸோ அதனால் நான் நிறைய கம்மல் கௌதமுக்கு வாங்கி கொடுத்துருக்கேன். ஆனால் கோல்டில் வந்து நான் ஒரு கம்மலும் வாங்கி கொடுத்ததில்லை. ஸோ நான் வந்து கோல்டு கம்மல் வந்து கௌதமுக்கு வந்து வாங்கி கொடுக்க போகிறேன். ஸோ அதனால தான் நான் வந்து கோல்டு வாங்கறதுக்கு வந்து போயிட்டுருக்கேன். ஸோ வந்து நான் கௌதம் வந்து சொல்லிட்டே இருந்தான் தேவையில்லாமல் எதுவும் வாங்கிட்டுருக்காது வாங்கிட்டுருக்காதுன்னு. ஸோ வந்து நான் கோல்டில் வாங்க போகிறனால ஒன்றும் சொல்ல மாட்டேன்னு நினைக்கிறேன். பிகாஸ் கோல்டில் இன்வெஸ்ட் பண்ணுறது யார் தான் தப்புன்னு சொல்லுவாங்க. ஸோ அதனால் நான் வந்து வாங்க போகிறேன். ஸோ அங்கே போய் என்னால் கவர் பண்ண முடியுமான்னு தெரியல. ஸோ நான் வந்து உங்கள்கிட்ட சொல்லிட்டேன், கௌதமுக்கு வந்து ஒன்றுமே தெரியாது. நான் வந்து வாங்க போகிறேன். ஸோ கௌதம் வேறு கதை தட்டுறான், பாய் பாய். கௌதமுக்கு வந்து கிஃப்ட்டு வாங்கிட்டேன். நான் வந்து இதாவது இந்த கம்மல் தான் வாங்கினேன். என்னால் வந்து அங்கே வந்து வீடியோ எடுக்க முடியல, அதனால் உங்களுக்கு வந்து நான் காட்ட முடியல, நான் வந்து எப்படி பர்ச்சேஸ் பண்ணி காட்ட முடியல. ஸோ இதை வந்து நான் எங்கள் வீட்டில் போய் ஒழிச்சு வைக்க போகிறேன். இப்போ நான் எங்கள் அம்மா வீட்டில் இருக்கேன். ஸோ அங்கே போய் நான் ஒழிச்சு வைக்கணும். எப்போவுமே நான் கௌதம் பர்த்டேக்கு வந்து 2 கிஃப்ட் பண்ணுவேன். ஸோ ஒன்று இது, இன்னொன்று வந்து நான் என்ன நினைக்கிறேன்னா, எங்கள் அந்த ஜிஏ வாலில் வந்து எங்கள் ஃபோட்டோஸ்லாம் வந்து ஒட்ட வைக்கலாம் அப்படின்னு சொல்லி நான் நினைக்கிறேன். ஸோ அதனால் நான் இப்போ வந்து ஃபோட்டோ கொலாஜ் பண்ணி அது பிரிண்ட் போடணும். ஸோ அவ்வளோதான். ஸோ ஃபோட்டோ கொலாஜ் பண்ணி பிரிண்ட் போடலாம். ஃபஸ்ட்டு நான் இது போய் அங்கே போய் ஒழிச்சு வைக்கணும். ஸோ கௌதம் வந்து எப்படி ரியாக்ட் பண்ணுவான்னு தெரில, போகிற தெரிஞ்சு பார்ப்போம். 1 week டு கோ. ஸோ இப்போ பார்த்திங்கன்னா வந்து இது இன்றைக்கி வந்து அக்டோபர் 2. ஸோ நாளைக்கு தான் கௌதம் பர்த்டே. ஸோ நாளைக்கு வந்து நாங்கள் வந்து வேறு எங்கேயோ வெளியே போகிறோம். இன்றைக்கி வந்து எங்கள் அம்மா அப்பா கூட நாங்கள் வெளியே போகிறோம். ஸோ நேற்று வந்து எங்கள் அப்பா பர்த்டே, இன்றைக்கி வந்து காந்திஜி பர்த்டே, நாளைக்கு வந்து கௌதம் பர்த்டேனால ஸோ 3 பேர்த்துக்கும் சேர்த்து காமனாக ஒரு கேக் வெட்டிடலாம் அப்படின்னு நான் நினச்சேன். ஸோ வந்து ஸோ எங்கள் வீட்டில் வந்து கேக் வந்து வந்துடுச்சு. ஸோ கௌதமுக்கு வந்து கேக் வந்தது தெரியாது. ஸோ நான் வீட்டுக்கு போகிறேன். ஸோ கௌதம் கிட்டே சொல்லாமல் தான் போகிறேன். கௌதம் வந்து ரெடி ஆகிறதுக்கு வந்து வெளியே போயிருக்காரு. ஸோ எனக்கு வந்து அவனுக்கு தெரிஞ்சிருச்சா தெரியலையா ஒன்றும் தெரில. ஸோ நான் எல்லாம் சர்ப்ரைஸாகவே கொண்டு போகிறேன். வாங்க என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். பலமா இருந்துச்சு. ஏண்டி நாளைக்கு இன்னும் இருக்கு. என்ன இருக்கு? அது சர்ப்ரைஸ். நாளைக்கு பார்க்கலாம். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, நாங்கள் வந்து ஹோட்டலுக்கு போய் சாப்பிடலாம் நினச்சோம். சரி, ஹோட்டலுக்கு போய் சாப்பிட்ற நேரத்தில் நாங்கள் வந்து அப்படியே வந்து ஐ லவ் கோவை வரலான்னு சொல்லி நாங்கள் ஐ லவ் கோவை வந்துட்டோம்.
ஸோ ஐலவ் கோவில் வர ஒரே மழை, பட் நல்லா தான் இருக்குது, கிளைமேட் வந்து நல்லா தான் இருக்குது. ஸோ நீங்கள் வந்து பாருங்கள் ஐலவ் கோவை. நான் ஆல்ரெடி ஒரு தடவை ஐலவ் கோவை வ்ளாக் போட்டிருப்பேன், நானும் கௌதமும் வந்தது மேரேஜுக்கு முன்னாடி வந்தது. ஸோ இப்போ வந்து மேரேஜ்க்கு அப்புறம் வந்து வந்திருக்கோம், நாளைக்கு கௌதம் பர்த்டே, ஸோ ஐலவ் கோவை வந்திருக்கோம். ஸோ பாருங்கள். கோவையெல்லாம் போயிட்டு வந்துட்டோம். ஸோ நான் இன்றைக்கி வந்து நான் எங்கள் டேடிக்கும் கௌதமுக்கும் சேர்ந்து கேக்கும் வெட்டியாச்சு. ஸோ இப்போ வந்து நான் என்ன பண்ணேன்னா, நான் வந்து சொன்னேன்ல நான் வந்து எங்கள் ஃபோட்டோஸ்லாம் வந்து இந்த ஜிஎல்ல ஒட்ட போகிறேன்னு. ஸோ அதுதான் வந்து நான் இந்த வாலில் ஒட்ட போகிறேன். ஸோ கௌதம் வந்து கீழே இருக்கார், மேலே வரக்குள்ள நான் ஒட்டி முடிக்கணும். ஸோ அதை பார்த்து அவர் எப்படி ரியாக்ட் பண்ணுவார்னு எனக்கு தெரியல. ஸோ லெட்ஸ் வெயிட் அண்ட் சீ. ஃபோட்டோ வந்து இந்த கப்புக்குள்ளே தான் ஒழிச்சு வச்சுருக்கேன். ஸோ நான் நிறைய ஃபோட்டோ இந்த மாதிரி நிறைய ஃபோட்டோ வந்து நான் வந்து ப்ரிண்ட் அவுட் போட்டு கட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ இந்த நான் ஃபோட்டோலாம் நான் கப்புக்குள்ளே தான் ஒழிச்சு வச்சுருந்தேன், நான் வந்து கௌதம் இந்த கப்பு பார்க்க மாட்டேன். ஸோ வந்து இப்போ வந்து நான் வந்து செவத்தில் போய் ஒட்ட போகிறேன், டபுள் செல்லோட்டை ஒட்டிட்டேன். ஸோ இப்போ நான் வந்து வாலில் வந்து ஒட்ட போகிறேன். பலூன்லாம் ஒட்டிட்டேங்க, நான் லூஸு மாதிரி ஒட்டி வச்சுருக்கேன். சரி இட்ஸ் ஓகே, கௌதம் வேறு வெளியிலேருந்து கதை திட்டே இருக்காரு. ஸோ கௌதம் கூப்பிட்டுலாம். கௌதம் சவுண்டு போடு, கௌதம் இருக்கியா? கௌதம் குட்டி இப்போ வந்து நான் கௌதமுக்கு காமிச்சிட்டேன், கௌதம் தான் சொல்லணும் எப்படி இருந்துச்சுன்னு. சொல்லுங்க கௌதம், எனக்கு வெக்க வைக்க மாறுது. போன வார சனிக்கிழமை, போன வார சனிக்கிழமை. நீ என்ன நினச்ச கௌதம், நான் வந்து கதை சத்தி சொல்றேன், 1 2 3 4 அது சரியாவே வரல. அவ்வளவுதான், வேற எதுவும் எக்ஸ்பெக்ட் பண்ண முடியாது. ஓ
ஓகே, கௌதம் பர்த்டே வந்துருச்சு. என் பர்த் குட்டிக்கு நான் வந்து டேட், சாரி, என் கௌத் குட்டிக்கு நான் கிஃப்ட் கொடுக்க போறேன். கண்ணை விடு, கண்ணை விடு, கண்ணை விடு. ஹாப்பி பர்த்டே, கை வாங்கு. மோதிரம் மோதிரம் வாங்குற அளவுக்கு வந்து பட்ஜெட் வந்து திறந்து கம்மல் தங்கமா? ஆமா, சூப்பர். ஐசோ நானே வாங்கிட்டு இருந்தேன். நானே இந்த கம்மல் வந்து வெளியில தான் போட்டிருக்கேன். இவ தான் வாங்கி கொடுத்தா. வெளியில போட்டு தங்கத்துல போடுங்க. நான் ரெகுலராக போட்டுட்டு தங்கத்துல போடலாம் சொல்லுவேன். சூப்பர் ஐசோ நல்லா இருக்கு. நல்லா ஒரு ஸ்ட்ராங்காக நல்லா இருக்கு. சூப்பர் சூப்பர். நான் உங்களுக்கு காமிச்சிட்டேன். சூப்பர். பாக்ஸ் நல்லா இருக்கு. நான் பாக்ஸ் 50 ரூபாய்க்கு வாங்கிட்டு வந்தேன். அப்போ நல்லா தான் இருக்கும். ஓகே, அவ்வளோதான். நான் கௌதமோட பர்த்டே முடிஞ்சுது. ஸோ வந்து நான் உங்களுக்கு நாங்கள் வெளியே போகிறது வந்து உங்களுக்கு நான் அடுத்த வீடியோவில் காட்டுறேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் ஐசு கௌதம் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி. தென்ஸ் ஃபைவ் ஃப்ரம் ஐஸ்வேஜ் வாசுதேவன் அண்ட் கௌத்துக்குட்டி. ஹாப்பி பர்த்டே கௌத்துக்குட்டி. பபாய். நான் அவுட்டிங் வீடியோ இதுலேயே அட்டாச் பண்ணியிருக்கேன், பாருங்கள். ஹாய், ஹலோ, வணக்கம். நான் உங்கள் ஐஸ்வர் ஜிவாஸ்தவன். இன்றைக்கி வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, இன்றைக்கி வந்து நாங்கள் கௌதம் பர்த்டேக்கு வந்து ஆலியா டேம் போகிறோம். ஸோ அந்த வீடியோ தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ ஆலியா டேமில் என்னென்ன இருக்குது அதெல்லாம் நான் உங்களுக்கு காட்டுறேன். ஸோ வாங்க, வீட்டுக்குள்ள போகலாம். இப்போ நாங்கள் ஆலியா டேம் போகிற வழியில் ஒரு பேக்கரி ஒன்று வாங்கினோம். பொள்ளாச்சியில் வந்து ஒரு பேக்கரி வந்து ரொம்ப ஃபேமஸ், கௌரி சங்கர் சம்திங் ஒரு பேக்கரி. ஸோ அங்கே வந்து நாங்கள் தயிர் வடை, அதுக்கப்புறம் ஸ்நாக்ஸ்லாம் வாங்கினோம். ஸோ அதை சாப்பிட்லான்னு சொல்லி ஒரு தோப்பில் வந்து நான் வந்து அங்கே வந்து இறங்கியிருக்கோம். ஸோ இதுதான் நாங்கள் சாப்பிட போகிறோம். ஸோ ஒரு தோப்பில் வந்து நாங்கள் சாப்பிட்டது தான் அந்த தோப்பு. என்ன கௌதம் பண்ணுறீங்க? இதுதான் நாங்கள் வாங்கினது, தயிர் வடை. இது சம்திங், இது பேர் என்ன? பால் பன். பால் பன். இது என்ன? பீஸாவுமா? இது என்னமோ ஒரு பீஸா மாதிரி ஒரு ஸ்நாக்ஸ். அப்புறம் உருளைக்கிழங்கு சிப்ஸ். இது வந்து கௌரி கிருஷ்ணா பேக்கரி. நீ சாப்பிட்டு கொடு தயிர் வடை. இப்போ நாங்கள் வந்து வீட்டுக்கு போயிட்டோம். நாங்கள் வந்து பொள்ளாச்சி வந்து ஆலியாருக்கே நாங்கள் போனோம். ஆனால் வந்துட்டு அங்கே அலோடு இல்லை, அதனால் நான் எந்த வீடியோவும் எடுக்கலை. ஸோ வந்து நாங்கள் வந்து அப்போ நாங்கள் போனதே வேஸ்ட்டு. பொள்ளாச்சிக்கு அவ்வளோ தூரம் போனதே வேஸ்ட்டு. ஸோ நாங்கள் அங்கேருந்து வந்து இங்கே நாட்டோன் செவனில் தான் சாப்பிட்டோம். ஸோ அவ்வளோதான் இந்த வீடியோ. நான் வந்து உங்களுக்கு ஆலியார் காமிக்கிறேன்னு சொல்லியிருந்தேன், பட் நாங்களே பார்க்கல. ஸோ அவ்வளோதான். பபாய். உங்களை நெக்ஸ்ட் வீடியோ சந்திக்கிறேன். அண்ட் தென்ஸ் பை ஃப்ரம் ஐஸ்வர் ஜிவாஸ்தேவன் கௌத்துக்குட்டி. ஹாப்பி பர்த்டே கௌத்துக்குட்டி. எப்படி இருந்துச்சு உனக்கு பர்த்டே? என்னோட சர்ப்ரைசஸ் எப்படி இருந்துச்சு? சர்ப்ரைஸ் சூப்பரா இருந்துச்சு. என்ன நல்லா இருந்தது. அப்படியே ஒரு லாங் டிரைவ் போயிட்டு அப்படியே வந்தோம். நீங்கள் அப்படியே சண்டே முடிஞ்சது. ஈவினிங் ஃப்ரெண்ட்ஸ் பார்ட்டி இருக்குது. அவ்வளோதான். ஓகே, பபாய்.